என் மீது கொண்ட பேரன்பின் காரணமாக என்னை அடிக்கடி பார்க்க முடியாத வருத்தம் இருக்கிறது என்ற துணியிலே அன்பிற்குரிய தம்பி ஸ்ரீதர் அவர்கள் இங்கே நீண்ட காலமாக இந்த தொகுதி பக்கம் சைதாப்பேட்டைக்கு வராமல் இருந்த என்று உங்களிடையே குறிப்பிட்டு சொன்னார். அந்த நீண்ட காலம் என்ன என்பதை நான் விளக்கம் சொல்ல விரும்புகின்றேன். சென்ற ஆகஸ்ட் 10ஆம் தேதி பாராளுமன்றம் முடிவடைகின்றது. அடுத்த பாராளுமன்ற கூட்டத்தொடர் டிசம்பர் 6-7 துவங்குகின்றது. இடைப்பட்ட காலங்களில் நான் எங்கு எங்கு இருந்தேன், எந்தெந்த நிகழ்ச்சிகளில் பங்கு கொண்டிருக்கின்றேன் என எல்லாவற்றையும் விழா வாரியாக என்னுடைய முகப்புத்தகம், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இவற்றில் பதிவு போடுகின்றேன். 2 நிலைக்குழு, 1 நிலைக்குழு உறுப்பினராக இருக்கின்றேன், ஸ்டாண்டிங் கமிட்டி ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அது குறித்த கூட்டத்திற்கு அவ்வப்பொழுது டெல்லிக்கு செல்வதுண்டு. கன்சல்டேட்டிவ் கமிட்டி சோசியல் ஜஸ்டிஸ் அதற்கு செல்வதுண்டு. இது தவிர ஒரு 15 தினங்கள் மாவட்ட செயலாளருக்கு தெரிவித்துவிட்டு, தலைமைக்கும் தெரிவித்துவிட்டு, மருத்துவ சிகிச்சைக்காக சென்னையிலே இருந்து வெளியூரிலே இருந்திருக்கின்றேன். மற்றபடி சென்னையிலே தான் இருக்கின்றேன். 6 சட்டமன்ற தொகுதிகளில் டி நகரிலும் மயிலாப்பூரிலும் ஆய்வுகளை முடித்திருக்கின்றேன். சைதாப்பேட்டையிலும் என்னுடைய அன்பு தம்பி கிருஷ்ணமூர்த்தி அவர்களிடம் தேதி கேட்டேன் ஆய்வு செய்வதற்கு வேண்டும் என்று. அக்கா ஒதுக்கி தருகிறேன், மழைக்காலமாக இருப்பதால் பின்னர் பார்க்கலாம் என்று சொன்னார். விருகம்பாக்கம் எம்எல்ஏவும் சாட்சிக்கு இருக்கின்றார். 3 தேதிகளை ஒதுக்கி கொடுத்தீர்கள் அல்லவா? 3 தேதிகள் நான் உங்களுக்கு கொடுத்தேன். ஏனென்றால் மக்களுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்பவர் உங்கள் தொகுதியிலே வருவேன் இருப்பேன் என்று சொல்கின்ற உறுப்பினர், ஷீ இஸ் அக்கௌண்டபிள். ஒரு உடன்பிறப்பை நீண்ட காலமாக என்று சொன்ன பொழுது அதற்குரிய விளக்கத்தை நான் தர வேண்டும். தொகுதி பணியிலே சற்றும் தெய்வில்லாமல் சென்னையிலே நான் இருந்தால் நீங்கள் அழைக்கின்ற எல்லா விழாக்களிலும், அது எந்த விழாவாக இருந்தாலும், கலந்து கொள்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் என்பதை நான் நெஞ்சு நிமிர்த்தி சொல்வேன். அத்தி பூத்தார் போல மலர்கின்ற குறிஞ்சிப்பூ அல்ல நான், அன்றாட மலர்கின்ற மல்லிகை பூவை தலையிலே வைத்து உங்களுக்காக உங்களோடு இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர். ஆனால் அன்பின் மிகுதியால் அக்காவை அடிக்கடி பார்க்க முடியவில்லை என்று அவர் சொல்லியிருக்கலாம் என்று கருதி உரைக்கு வருகின்றேன். பேராசிரியர் பெருந்தகை, நம்முடைய திராவிட இயக்க கொள்கை வரலாற்றிலே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் குறிப்பிட்டு சொன்னதை போல, சுயமரியாதை காலம் துவங்கி இன்றைய திராவிட இயக்கம் மாடல் ஆட்சி காலம் வரை தொடர்ச்சியாக நம்முடைய கொள்கைகளை எழுத்தில் பேச்சில் அவருடைய அமைச்சு பணியில் முன்னெடுத்தவர். அவர் நம்முடைய உரையால் இந்த இயக்கத்தை இதுகாரும் வழிநடத்தி கொண்டிருந்தார், இப்பொழுது உணர்வால் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். நம்முடைய இயக்க கொள்கை குறித்து அவர் விளக்கம் தீட்டியவர் மட்டுமல்ல, திருவிளக்காக திகழ்ந்தவர். அவருடைய ஒளியிலேதான் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி என்கின்ற அந்த அருமையான ஆட்சியை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், அவருடைய 100ஆண்டை கொண்டாடும் வகையிலே மிகச்சிறப்பாக சென்ற 14ஆம் தேதியன்று அனைவருக்கும் 100 பொதுக்கூட்டங்கள், கும்பகோணத்திலே நான் பேராசிரியர் பெருந்தகையனுடைய சிறப்பு பொதுக்கூட்டத்திலே பேசினேன்.